ஹாய் கைஸ் இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா June 13 நாளைக்கு வந்து எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி எனக்கும் அதுக்கும் ஜூன் 14 ஓகேங்களா ஜூலைன்னு June 14 வந்து வெட்டிங் ஆனிவர்சரி ஸோ அதனால என்னன்னா நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது அக்கேஷன் வந்தாலே நாங்கள் யூஸ்வலாக போகிறது வந்து ரெசார்ட் தான் போவோம் மோஸ்ட் எல்லாரும் அதான் பண்ணுவாங்க ஸோ நாங்களும் வந்து ரெசார்ட் தான் போவோம் இன்னும் வருஷம் வந்து கல்யாண நாள் ஆகட்டும் பர்த்டே ஆகட்டும் நாங்கள் போகிற ஒரே ரெசார்ட்டு நாங்கள் ரெகுலராக போகிற ஒரே ரெசார்ட்டு பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோஸும் நிறவுக்கு ப்ரீ பர்த்டே அங்கே தான் போனோம் அது மாதிரி எல்லாமே கல்பாக்கம்ல இருக்க ஒரு ரெசார்ட்டில் தான் பண்ணோம் ஸோ அங்கே தான் இப்போ போறதுக்கு முன்னாடி சிக்கி நம்ம இப்ப நம்ம எங்க போறோம் மியாவ் போகுது நம்ம எங்க போறோம் சத்தமா சொல்லு எங்க போறோம் பீச் ஆமாம் ஏன்னா போகும்போதே நீரவ் வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம் பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம்னு சொல்லியிருந்தான் ஸோ அதனாலே பீச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம chikkipapa.com இருக்குது ட்ரெஸ்ஸு ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்போ பாருங்க எல்லாம் ரெடி ஆகிட்டேன் இதை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு பீச்சுக்கு ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு பீச்சுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் பீச்சில் போய் மண்ணில் விளையாடுமா தண்ணியில் விளையாடுமா சிக்கி தண்ணியில் விளையாடணும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் இந்த பாருங்க போகணுன்றான் உடனே ஓகேங்களா ஸோ அங்கே போயிட்டு நிறவுக்கு நடக்கிற ஃபோட்டோ ஷூட்ஸ் தண்ணியில் ஆடுறது அதெல்லாம் ஆனால் இப்போ மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆகிடுச்சு நாங்கள் எப்படியும் பீச்சுக்கு போகுது 9 எனக்கு தெரிஞ்சு வெயில் அடிக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பீச்சில் கொஞ்சம் இவனுக்கு போகிற வழி தானே அதனால கொஞ்ச நேரம் பீச்சில் இவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஸோ அங்கே போயிட்டு அங்கே அவன் பண்ணுற சேட்டை எல்லாத்தையும் காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறவோட ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஓகே சொல்லு ஓகே வாங்க போகலாம் அரிசே கொஞ்ச நாளே இவ்வளோ அங்கே சமாளிச்சுட்டுரு நாங்கள் போயிட்டு ஐயோ அவன் பயந்துட்டான் நல்லா தண்ணி ஃபோர்ஸாக ஆச்சுதா மூஞ்சில் அச்சிச்சு மண்ணு மண்ணு போயிருக்கோம் என்னாச்சு 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 எங்க போறோம் பீச் சோ எப்படியும் பீச்சுக்கு போறதுக்கு எங்க எங்கடா ஷூட் பண்ண போறோம் வீடியோ பீச்ல தான் எந்த பீச்ல தண்ணி மண்ணல இருக்கும் ஓகே அந்த பீச்ல தான் ஷூட் பண்ண போறோம் உங்களுக்கு தெரிஞ்சா இடம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எங்கனா கரெக்ட்டா கோவளம் தாண்டி ஒரு ஸ்பாட்டு ஸோ இந்த வெட்டிங் ஷூட்ஸ்லாம் அங்கே எடுப்பாங்க ரெகுலராக நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம் நம்ம கல்பாக்கம் தானே போகிறோம் ரெசார்ட்டு ஸோ அதனால் போகிற வழி தான் பிரச்சனை இல்லை அப்படியே போகிற வழியே அங்கே போய் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ரெசார்ட் போகிறோம் அண்ட் இன்னொரு விஷயம் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் மாறேன் அடிக்கடி ஏன் மறந்து போகிறேனே தெரில ஐயோ ஏதோ நினச்சேன்டா சரி ஓகே ஞாபகம் வரும்போது சொல்கிறேன் இப்போ டைரெக்டாக பீச்சுக்கு போகிறோம் போகிற வழியில் அப்படியே ஏதாவது பாட்டு கேட்டே போகலாம் அலெக்ஸா ப்ளே கோகோ மெலான் சாங் சிக்காடு round and round round and round wheels on the bus go round and round இப்ப நான் பண்ணாம நீ பண்ணு ரவுண்ட் பண்ணு இது உன்னே விண்டேஜ் கரெக்டர் மாதிரியே இருக்கடா அவங்க அதான் புரியும் ஓகே ஃபைனலாக பீச்சுக்கு வந்தோம் சிக்கி எங்கே எங்கே வந்திருக்கோம் என்னது என்னது பீச் பீச் போகணுமாங்க வேணாம் நம்ம போகலாம் வீட்டுக்கு போகலாம் சரி பாய் நீங்கள் போங்க நாங்கள் எங்கே இருக்கோம் நீங்கள் போங்க பாய் மதுக்கெல்லாம் பாய் சொல்லலாம் வாங்க போகலாம் இப்போ பாருங்க அவங்க சரி சரி கூட்டு வாங்க கூட்டு வா அழுவாத அழுவாத வீட்டில் போய் ஆடலாமா சரி சரி அழுவாத அழுவாத அங்கே போகலாமா பீச்சுக்கு போகலாமா எங்கே இருக்குது தண்ணி எங்கே இருக்குது தண்ணி எங்கே இருக்குது ஏ சந்தோஷத்தை பார்த்தீங்களா என் மூஞ்சில் சந்தோஷத்தை பார்த்தீங்களா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஏ அதை எடுத்துட்டு வாடி ட்ரெஸ்ஸை சிக்கி தண்ணிக்கு போகலாமா வேணாம் ஆக்சுவலாக முன்னாடிலாம் பயந்துகிட்டே இருந்தேன் இப்போலாம் தண்ணியில் நடக்கணும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் போகலாமா தண்ணிக்கு வேணாம்ல வேணாம் ஆ குட் பாய் போகலாமா நம்ம காருக்கு போகலாமா மது வர வர நீ இறங்க கீழே தண்ணிக்கு போலாமா வா தண்ணியில் நிற்கலாம் வா இதுக்கெல்லாம் நீ செழிப்பட்டு வர மாட்டியா மது கூப்பிட்றான் ஏ கூப்பிட்றேன் நீங்கள் வாடி ஓ சரி ஓகே அப்படியே நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறோம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறோம் பாருங்க அவன் எப்படி கோஆப்ரேட் பண்ண போகிறான்னு தெரில இன்னும் ரெண்டு ட்ரெஸ் எங்கே இருக்குல்ல சரி வாங்க எடுக்கலாம் ஏ சிக்கி டாடா தண்ணியில் நிற்க போகிறேன் இதுவரையும் தண்ணி வந்துருக்குடா
சரி பை வரலையா ஏ வா சரி வா தண்ணிக்கு போகலாம் வா ஏ வருது 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 நினைக்கிறியா ஐயோ 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 இது வருது வருது ஐயோ ஐயோ தெனில் அவள்தான் இப்போ ஃபார்முக்கு வந்துட்டான் அவன் மூஞ்சில் சிரிப்பை பாரு இப்போ வர சொல்லிங்க முன்னாடி போகலாமா நம்ம ஆ நில் நில் போதும் போதும் தண்ணி வருது 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 இரு 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 போதும் போதும் இங்கே வருது 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 ஐயோ 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 சரி 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 ஐயோ வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்து ட்ரெஸ்ஸே நாஸ்தி ஆயிடுச்சு பீச்சில் சரி 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 துப்பு துப்பு செலவுடி துப்பு தண்ணி நல்லா பட்டுச்சா ஒரே ஆள ஃபுல்லாக நனைஞ்சிட்டான் ஐயோ ஐயா சேவா இருங்க நனைஞ்சிட்டான் அப்படியே பரவாயில்ல துப்பு சிக்கி துப்பு மண்ணு மண்ணு போயிருக்கும் துப்புடா சிக்கி துப்பு துப்பு மண்ணு போயிச்சா வாயில என்னாச்சு என்னாச்சு சிக்கி என்னாச்சு என்னாச்சு சொல்லு சித்தப்பாட்ட சொல்லு என்னாச்சு யாரு என்ன பண்ணா இவந்தனா இவந்தன கூட்டு போனா போலாமா தண்ணில இங்கே இருக்கலாமா அவன் பயந்துட்டான் நல்லா தண்ணி ஃபோர்ஸா வச்சுதா மூஞ்சில வச்சிச்சு சேவா அப்படியே போட்டோ எடுக்கலாம் ரெடி ஆ ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கான் நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி எத்தனை இருக்கேன் போர்ட்ரேட்டில் எடுப்பா ஆ ஓகே ஓகே ஸ்டோரிக்கா என்ன என்ன கதை போட்டுருவேன் ஏய் இருடா எடுக்கிறேன்டா ஒன்றும் இல்லை ஒரு குட்டி அட்வைஸ் தரேன் அதாவது நம்ம ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கணும்னா ஒய்ஃபுக்கு வந்து நம்ம எதாவது ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா இது வந்து பண்ணிங்கன்னா அப்படியே லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் இப்போ வந்து அவள் பாப்பாவுக்கு செகண்ட் ட்ரெஸ் மாற்ற போயிருக்கான் அதுக்குள்ளே நம்ம ஒரு ஐஸ் வைக்கலான்னு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வேறையா சும்மா ஹுப்பு லவ்ஸ் மதுன்னு மண்ணில் எழுத போகிறேன் அந்த அதை பார்த்து அவள் என்ன எப்படி ரியாக்ட் பண்ண அவளுக்கே தெரிஞ்சு என்ன எதுக்கு ஐஸ் வைக்கிறேன் அப்படின்னு கேட்பா பட் இருந்தாலும் எழுதிடுவோம் வாங்க கொஞ்சம் மேலே எழுதலாம் தண்ணி வருது ஏய் ஒரு பேண்ட் தாண்டா இருக்குது நாளைக்கும் இதே தாண்டா போடணும் நான் கல்யாண நாளைக்கு சரி ட்ரெஸ்ஸு பேக் வைக்க இடம் இல்லை நனைஞ்சிச்சு வேற காய வச்சா காஞ்சிரும்ல காஞ்சிரும்ல இல்லை போயிட்டோடனே ரெசார்ட்ல மாத்திடுவேன் தண்ணி வேற வந்துன்னு பேசாம அவன் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணலாமா வந்ததுக்கப்புறம் போட்டோ எடுப்பா நம்ம கேங்கில் எல்லா கேங்கிலும் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பான் எங்கே போனாலுமே ஒரு ஃபோன்லேயாவது அவன் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி மாதம் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க அதில் எங்கள் கேங்கில் சூர்யா என்னடா சூர்யா ஃபோட்டோ எடு ஒரு ஃபோட்டோ தான் கேட்பேன் பட் ஆனால் எங்கே போனாலுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து அது ஸ்டோரி போடுவாங்க அதில் என்ன தான் இருக்குதுன்னு தெரில எங்கே போனாலுமே இந்த பாட்டு ஒரு அரை மணி நேரம் பாட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஸ்டோரி போடுவேன் ஒரு ஃபோட்டோ போடவே மாட்டோம் அது வேற அது அது வந்து அடுத்த ரகம் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அது எதுக்கு எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது நம்ம கேமரா வச்சிருந்தா போட்டோ எடுத்து எடுன்னு வாங்க கடைசி வரையும் வாங்கவும் மாட்டாங்க போட்டோஸை அது வந்து வேற ரகம் இங்கே வந்தாலும் இல்லையாடா இவன் நல்ல ஸ்பாட்டில் இது ஆக்சுவலாக ஒரு வெட்டிங் இதுக்காக வந்தோம் எங்கள் வெட்டிங்க்கு இல்லை ஃப்ரெண்டோட வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்காக இங்கே வந்தோம் அது வந்து ஏர்லியாக வந்தோம் ஒரு 5:30 இப்போ வந்து டைம் வந்து 9:30 ஆகுது 9:30 ஆகுது ஆனால் வெயில் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ பாப்பாக்கும் நல்ல வேலை வெயில் அடிச்சிருமோ அடிச்சிருமோன்னு பார்த்தோம் ஓகே டாலரபிள் தான் இது வந்து மேனேஜபிள் தான் அண்ட் அலை வந்து நல்லா மேலே வரையும் வருதுடா இன்னொன்று தெரியும்ல இனிமேல் அலை எப்போ அதிகமாக வரும்ன்ட்டு பௌர்ணமியில் தான் அதிகமாக வருமா நாளைக்கு பௌர்ணமியாடா சூர்யா ஆ பாரு பௌர்ணமி அமாவாசைக்கு தான் வந்து அலை வந்து அதிகமாக வரணுவாங்க அதெல்லாம் சயின்ஸ் அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மே வாடே ஜூன்ரா ஜூன் 15 22 அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரும் போல அலை தெரில ரெடியா ஜம்ப் பண்ண முடியா ரெடி 3 2 1 அதெல்லாம் சொல்ல சொல்ல பைத்தியம் வாங்கி நம்ம சொல்கிறதெல்லாம் பண்ணுவோம் முன்னாடி வராதரா எடுத்துடுறேன் எடுத்துடா அப்புறம் பாரு ஒரு ஒரு போட்டோக்கு வந்துடும் எனக்கு எப்படி இது எப்படி இதுன்னு கேட்க ம் இப்படி திரும்பி குதி ஆ சைடா குதி
இல்ல ஒரே நிமிஷம் இரு ஹரிஷே. ஆமா, அப்படி குதிக்கும் போது லைட்டா மண்ணை தூக்கி விடு, லைட்டா சைடுல கால். ஏய் மேல போடாதடா, ரெடியா? ஏய் நிஜமா மேல போட மாட்டா, கார் நாசி ஆயிடும். இந்த பர்றா ரெடி ஹரிஷா, நிஜமா மேல போடாத. இப்படி லைட்டா அவன் கால்ல இருந்து அவன் குதிக்கும் போது அந்த மண் எஃபெக்ட் வர மாதிரி. ரெடியா? ஏய் இப்படியே தூக்கி போடு, நீ அங்க பார்த்து. இந்த பர் சூர்யா, கையை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணு. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணு ரெடியா. இது ஒரே நிமிஷம் டைட் போய்க்கிறேன், இது ஒரே நிமிஷம் எட்டி வச்சிடறா. எத்தனை போது ரெடியா சூர்யா? ரெடியா? 3, 2, 1 ஜம்ப். ஏய் சரி மேல வரோண்டா, இருடா இருடா வரோண்டா, இருடா மேல. செருப்பை விட்டான் உள்ள. ஹரிஷ் கிட்ட ஒரு வேலையை சொன்னா இப்படிதான் நடக்கும். அண்ட் ஃபைனலி பாப்பா வந்துட்டான். இது வந்து நம்ம சிக்கி பாப்பாவில் இருக்க இன்னொரு ட்ரெஸ்ஸு. ஸோ இதையும் வந்து சிக்கி பாப்பாவுக்கு போட்டு பார்த்தோம். க்யூட்டாக இருக்கான் அண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் சிக்கி பாப்பாலே விற்போம். ஸோ சாம்பிள்லாம் பார்த்துட்டு நாங்கள் போட்டு பார்த்துட்டுக்கப்புறம் தான் சிக்கி பாப்பாலே விற்போம். நல்லாயிருக்கு. சிக்கி பாப்பா தண்ணியில் இறங்கலாமா? அப்படியா சரிசே, கொஞ்ச நாள் இவ்வளோ இங்கே சமாளிச்சுட்டு நாங்கள் போயிட்டு நான் அந்த சுப மதுவை போட்டு வந்துடுறோம். ஏய் இரு இரு. டக்குன்னு எழுதிடுறேன்டா. ஏய் என்னடா அஞ்சுனே இது. ஏய் அவளை கூப்பிட்டுறா அஞ்சுறதுக்குள்ள. ஏய் அம்மு, ஏய் அம்மு இங்க வா, இங்க வா. அந்த ஆட்டுக்குள்ள இருக்க எண்ணு வந்து நிறவு பாத்தியா? ஏடி நம்மளோட ஆர்ட்டு. ஆட்டுக்குள்ள நிறவா? எப்படி? எதுக்கு அடுத்த பாப்பாக்கு க்வெஸ்சன் மார்க்? ல க்யூட்ல பாப்பா பண்ணி நீ பண்ணி அவங்க கிட்ட கூட இந்த நீ எழுதுச்சிக்கி எழுது டாடா மே எழுது. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, ஃபோட்டோ எடுத்து போகலாமா? போகும்போது எதாவது சாப்பிட்டு அப்படியே போகலாம். சரி ஓகே, இப்போ வந்து டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்துட்டோம். இன்னொரு ட்ரெஸ் இருக்குது, அது ரெசார்ட்டில் போய் எடுக்கிறோம். இதோட டேரெக்டாக ரெசார்ட் தான் போகிற இல்லைங்கயா, சாப்பிட்டு அப்படியே ரெசார்ட் போகலாம். ஸோ ரெசார்ட்டில் வந்து இன்னொன்று நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்லாம் இருக்கான்னு தெரில, என்ன பண்ணியிருக்கானுன்னு தெரில, என்ன பண்ண போகிறான்னு தெரில. நாங்களே ரெசார்ட் புக் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. அவங்க ரெசார்ட்டில் வந்து நாங்கள் கேம்ஸ்லாம் விளையாடுவோம், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெசார்ட் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். எல்லா ஃபங்க்ஷனும் அந்த ரெசார்ட்டில் தான், அது நெக்ஸ்ட் வீடியோ அது வந்து க்ளீனாக சொல்கிறேன். ஓகே, இப்போ டேரக்டாக ரெசார்ட் தான் போகிறோம், எழுதுறேன்னா. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ரெசார்ட் வீடியோ வந்து சந்திக்கிறோம். அண்டில் அண்ட் பை ஃப்ரம் என்டையர் ஐஎம் சூப்பர் ஆஃபிஷியல் டீம். பாய் சிக்கி, பாய் சொல்லு சிக்கி, அங்கே பாய் சொல்லு சிக்கி, சிதபாக்கு பாய் சொல்லு. பாய் பாய். அவன் இங்கே மும்பரமாக இருக்கான். பாய் பாய் பாய்.